ஹேர் கட் அப்படின்றது ரொம்பவே ட்ரிக்கியான விஷயம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களோட நெக்ஸ்ட் ஹேர் கட்டை செம்மையாக ராக் பண்ணுறதுக்கு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் குவிக்லி கெட் இன் த வீடியோ அண்ட் வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். காஃபி டேபிள் டாக்ஸில் நம்ம ஸ்கின் கேர் ஹேர் கேர் மேக்கப் பிளாக்ஸ் அப்படின்னு வீக்லி 3 times வீடியோ நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்னையும் நம்ம சேனலையும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஹிட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ரீசெண்டாக நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து இன்ஸ்டாவில் நான் ஷேர் பண்ணப்போ நிறைய பேருக்கு ஹேர் கட் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் இருந்தது. ஸோ அதில் நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸை நான் வந்து இந்த வீடியோவில் அவங்களுக்காக ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ மெஜாரிட்டியாக உங்களுக்கு இருக்கிற எக்கச்சக்கமான ஹேர் கட் சம்மந்தமான டவுட்ஸ் எல்லாமே இதில் ஆன்சர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்ன டைப் ஆஃப் ஹேர் கட் நான் பண்ணியிருக்கேன்னு. இப்போது நான் பண்ணியிருக்கிறது ஸ்டெப் கட் தான். பட் ஸ்டெப் கட்லேயே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சில கஸ்டமைசேஷனும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம கொடுக்கணும் நம்ம ஹேர் ட்ரெஸர்கிட்ட அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது முக்கியமான க்வெஸ்சன் இல்லை மித் அப்படின்னா, ஹேர் கட் பண்ணால் ஹேர் கொட்டி போயிடும், ஹேர் வந்து குறைஞ்சிரும், ஹேரோட க்ரோத் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஆக்சுவலி இது எதுவுமே உண்மை கிடையாது. ஹேர் கட் பண்ணுறதுக்கும் க்ரோத்துக்கும் சம்மந்தமே இல்லை. க்ரோத் அதிகமாகிறதுக்கும் க்ரோத் கம்மியாகிறது ரெண்டுக்குமே வந்து சம்மந்தமே இல்லை. ஹேர் கட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் டேமேஜ் முடியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி கட் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு ஹேர் ரொம்ப ஹெல்தியாக லஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு மேஜர் ரீசன். ரெண்டாவது விஷயம் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இல்லை. மூணாவது விஷயம், அடிக்கடி நான் நோட்டீஸ் பண்ணுறது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, நான் ஹேர் கட் பண்ணினேன் பட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய டென்சிட்டி வந்து எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு, ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கொஞ்சம் லாஜிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஹேர் கட் வந்து ஒரு லேயர் கட்டோ இல்லைனா வந்து ஒரு ஸ்டெப் கட்டோ பண்ணியிருப்போம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும் போது இந்த ப்ளோ ட்ரைலாம் பண்ணிவிட்டு நம்ம பார்லர்லேருந்து வெளியில் வரும்போது ஹேர் வந்து நல்லாயிருக்கும். பட் டே டு டேயில் வந்து நம்ம ஷாம்பூ இல்லை கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வந்து ஒரு மாதிரி டேப்பர்டாக வரும், அந்த மாதிரி இப்படி கீழே அப்படியே ஒல்லி ஆகிட்டே வரும். இது வந்து நம்ம ஹேர் கட் பண்ணனால தான் இப்படி இருக்கே தவிர உங்கள் ஹேர் நேச்சுரலி அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னா கீழே ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு அது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு லேயர் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் அதுக்கடுத்து வளர்கிறப்போ கொஞ்சம் ஈவனாக வளரும், அண்ட் ஹேர் பார்க்கவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒல்லியாக இருக்காது. அடுத்த க்வெஸ்சன் வந்து, ஹேர் கட் தின்னாக இருக்கிற ஹேருக்கு சூட்டபுளாக இருக்கும், அதாவது டென்சிட்டி கம்மியாக இருக்கிற ஹேருக்கு என்ன மாதிரியான ஹேர் கட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு. ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் தின்னாக இருக்குன்னா ஷார்ட்டாக வச்சுக்கிறப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேர். ஆடட் டு தேட் வந்து கொஞ்சம் லேயர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ லேயர் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபெதர் கட் ஆர் லேயர் கட் பண்ணிவிட்டு ஹேரை வந்து ஷார்ட்டாக ஷோல்டர் லென்த் வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா, ஒரு பாப் மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற லேடிஸ் வந்து பாப்லாம் வைக்க முடியாது அப்படின்றவங்க ஷோல்டர் லென்த் ஆர் மிட் ஷோல்டர் லென்த்தில் கொஞ்சம் வந்து நீங்கள் ஃபெதர் கட் மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணும் போது ஒரு கிளச் மட்டும் சென்டரில் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போடும் போது உங்கள் தின் ஹேர் வந்து கொஞ்சம் பவுன்சியாக இருக்கிற மாதிரி தெரிகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, கேர்லி ஹேருக்கு என்ன மாதிரியான ஹேர் கட் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரெண்டு ஹேர் கட் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட். ஒன்று வந்து யூ கட். இன்கேஸ் உங்களுக்கு முடி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது அட் த சேம் டைம் கேர்லியாக இருக்குது அப்படின்னா ஒரு யூ கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஃபெதரியாகவும் உங்களுக்கு தெரியும், நேச்சுரலாகவே உங்களுக்கு ஃபெதரியாக இருக்கும். அண்ட் யூ கட் பண்ணியிருக்கனால ஒரு பவுன்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் பார்க்க ட்ரெண்டியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆப்ஷன். ஸோ அடுத்தது, இன்கேஸ் உங்களுக்கு கேர்லி ஹேர் அட் த சேம் டைம் டென்சிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் யூ கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடம் வந்து உங்களுக்கு புஃப்னு தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் தான் பண்ணணும். ஸ்டெப் பண்ணும் போது நம்ம ஸ்டெப் ஒரு டைமும் நம்ம ஸ்டெப் பண்ணும் போது நமக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு லேயர் இல்லைனா ரெண்டு லேயர் மட்டும் இங்கே வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் அதிகமான லேயர்ஸ் அதிக லென்த்து விட்டு நீங்கள் லேயர்ஸ் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட ஹேர் ட்ரெஸர்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது இந்த முடி இருக்குன்னா இப்போது ஸ்டெப் கட் அப்படின்னா ஒரு 5-6 steps வைப்பாங்க. ஸோ அப்படிலாம் எனக்கு ஸ்டெப் வைக்க வேணாம், ஒரு இங்கேருந்து இந்த வரைக்கும் ஒரு 2 steps போதும், இங்கே வந்து ஒரு 2 steps போதும், மொத்தமாக
ஒரு ரெண்டு ஸ்டெப் இல்லை மூணு ஸ்டெப் போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் பொதுவாக கேர்லி ஹேருக்கு நீங்கள் ஹேர் கட் பண்ணுறீங்க, கொஞ்சம் மாடர்னாக ஹேர் கட் பண்ணுறீங்க, நான் சொன்ன ஹேர் கட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேர்லி ஹேர் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்கள் கேர்ள்ஸ் வந்து அழகாக தெரியும், அண்ட் நீங்கள் என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் வெளியில் தெரிய வரும். ஹவு ஆஃபன் நம்ம ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபிக்ஸட் ரூல் தான் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு முடி வந்து கீழே டேமேஜாக தெரியுது அப்படின்னா தென் நீங்கள் வந்து 3 months once வந்து நீங்கள் ஹேர் கட் அதாவது ட்ரிம் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஸ்டெப் லுக் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் வந்து நீங்கள் எப்படினாலும் ஹேர் கட் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக 6 months ஒரு தடவை ஹேர் கட் பண்ணுறது உண்டு. ட்ரை ஹேர், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ், இதுக்கெலாம் என்ன மாதிரி ஹேர் டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹேர் கட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ட்ரை ஹேர் நிறையா இருக்குது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்கள் ஹேர் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டே மோர் தேன் இனஃப். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக கண்டிஷனர் சீரம்லாம் போட்டு நீங்கள் ஹேர் க்ரோ பண்ணிங்கன்னா ஒழுங்காக வந்துடும். பட் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கட்டோ லேயர் கட்டோ ஃபெதர் கட்டோ பண்ணியிருக்கீங்க அண்ட் அதில் உங்களுக்கு ட்ரை ஹேர் இருக்குது, டென்ஸ் இருக்குது அப்படின்னா தென் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, பழைய ஹேர் கட்டே மறுபடியும் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு லேயர் இருக்கு இல்லையா அது வரைக்கும் வெட்டிடுறது. அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு முடி இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் அதாவது லேயர்ஸே இல்லாத அளவு வரைக்கும் முடி வெட்டிடுறது. ஸோ அப்படி வெட்டும் போது உங்களுக்கு டோட்டலாக எல்லா டேம் எல்லா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ட்ரை ஹேர் இதெல்லாமே போயிடும். அண்ட் அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஹேர் கட் பண்ண போகும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோ லென்த் நம்ம குறைக்க போகிறோம் அண்ட் எவ்வளோ லேயர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பேங்க்ஸ் வைக்கிறோமா இல்லை அது தேவையா தேவை இல்லையா அப்படின்னு, அடுத்தது நம்மளோட ஹேர் கட் நம்மளோட டே டு டே யூஸுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்கும் அண்ட் எந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக அட் த சேம் டைம் ஹை மெயின்டெனன்ஸாக இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளோட ஹேர் கட்டர்கிட்ட அதாவது ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட நம்மளோட ஹேர் ஸ்டைல் ப்ரிஃபரன்ஸஸை நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த் அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். ஹேர் கட் பொறுத்த வரைக்கும் லென்த் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு முடி வளர்த்துருப்போம் அண்ட் அந்த முடி வெட்டுறதுக்கு நமக்கு மனசே வராது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஷோல்டர் லென்த் வைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் கட் இருக்கு இல்லையா அந்த ஹேர் கட்டோட லாஸ்ட் லேயர் தான் ஷோல்டர் லெவலில் இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து பயங்கரமாக சாப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சாப் ஆகாமல் இருக்கணும் ஹேர் அப்படின்னா லென்த் வந்து நீங்கள் சொல்கிறப்போ ரொம்ப கம்மியாக சொல்லுங்கள். அதாவது அந்த லேயர் கட்லேயே லாஸ்ட் லேயர் வந்து என் இடுப்புக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி நான் ஹேர் கட் பண்ணுற அளவுக்கும் உங்களுக்கு வரும். ஏன்னா இது லாஸ்ட் லேயர் வந்து என்னோடய இடுப்புக்கு இருக்கும் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற லேயர்ஸ் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது லேயர்ஸ், எவ்வளோ லேயர்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ லேயர்ஸ்லேயே நிறைய லேயர்ஸ் இருக்குது, ஷார்ட் லேயர்ஸ் அண்ட் லாங் லேயர்ஸ் அப்படின்னு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு முடி வந்து லென்த்தாக இருக்குது, லேயர் கட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங் லேயர்ஸாக பண்ணுங்கள். லாங் லேயர்ஸாக பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முடி வந்து இப்படி கட்டாக இருக்கும். ஸோ லென்த் டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தான் பட் இப்படி கட்டாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஷார்ட் லேயர்ஸாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக அப்படி இப்படி கட்டாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு பெருசாக டென்சிட்டி வந்து உங்களுக்கு குறையாது. ஸோ இதுதான் வந்து லாங் லேயர்ஸ் அண்ட் ஷார்ட் லேயர்ஸ்க்குள்ள வித்தியாசம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா லேயர்ஸ்லேயே வந்து நம்ம இந்த இடத்துக்கு கீழே எவ்வளோ லேயர்ஸ் வைக்கிறோம் அண்ட் இந்த இடத்துக்கு மேலே எவ்வளோ லேயர்ஸ் வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம். ஸோ இன்கேஸ் இப்போது என்னோடய முடியில் நான் இங்கேருந்து இங்கே ஒரு 2 layer தான் இருக்குது. ஸோ பட் சில ஹேர் கட்டில் என்ன ஆகுனா இங்கேவே 3-4 layer வரும். ஸோ அப்படி வரப்போ வந்து ரொம்ப புஸ்ஸுன்னு தெரியும், இப்படி புஸ்ஸுன்னு தெரியும், இந்த மாதிரி தெரியும், கிட்டத்தட்ட வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் ஜோதிக்கா மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக தெரியும் முடி. ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம அதிகமாக லேயர்ஸ் வைக்கக்கூடாது. உங்களுக்கு டென்ஸாக முடி இருந்துச்சு ஆர் வந்து உங்களுக்கு மீடியம் டென்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அதிகமாக ஸ்டெப்ஸ் வைக்கக்கூடாது, மேக்ஸிமம் 1 or 2 steps தான் வைக்கணும். அண்ட் கீழே வந்து நீங்கள் அதிகமாக எவ்வளோ நாளும் ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம், அது நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து உங்களோட ஹேண்ட் ட்ரெஸர்கிட்ட மென்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது ஃபர்ஸ்ட் லேயர் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லேயர் என்னோட காதுக்கு பின்னாடி நான் இப்படி வைக்கிற மாதிரி வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன், எப்போவுமே நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு காதுக்கு பின்னாடி வரும். ஸோ முடி வந்து ஃபேஸுக்குள்ளே உழுகாது.
இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்கேஸ் நான் வந்து இப்படி ஷார்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா அது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், இங்கே வரைக்கும் இருக்கிறப்போ நல்லாயிருக்கும், பட் முடி வளர 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 நான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹேர் கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இப்படி வச்சுட்ருப்போம், அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம இதை எடுத்து கிளிப் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு அதுக்கு பின்னாடி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான பார்ட்டிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு வெட்டும் போது அவங்க இப்படி தான் வெட்டுவாங்க. வெட்டும் போது உங்களுக்கு நேர்கோட்டில் தான் முடி வெட்டுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பேங்க்ஸ் கொடுப்பாங்க, இப்படி பேங்க்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நல்ல பேங்க்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எந்த சைடில் அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பேங்க்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ 1 or 2 பேங்க்ஸ் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சைடு இதில் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோர் ஹெட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரண்ட் கட் பண்ணுறப்போ இந்த ஃபோர் ஹெட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசு இல்லாத மாதிரி தெரியும். ஸோ ரெண்டு சைடும் இப்படி நீங்கள் போடும் போது உங்களுக்கு இந்த ஃபோர் ஹெட் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும், விச் வில் மேக் உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக ஃப்ரேம்டாக வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் கட் பண்ணும் போது மெயின்டெனன்ஸும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 days நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டு வருவோம், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் லேட்டரில் வந்து நமக்கு எவ்ரிடேக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் கட் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஓவல் ஃபேஸுக்கு என்ன மாதிரியான ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓவல் ஃபேஸுக்கு லேயர் கட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லேயர் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஓவல் ஃபேஸ் லீனாகவும் இருக்குது அண்ட் நெத்தி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரிஞ்சஸ், இப்படி இருக்கிற அந்த ஜாப்பனீஸ் ஃப்ரிஞ்சு வைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இப்படி இப்படி ஃப்ரிஞ்சு வச்சாலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதிலே பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஹேர் ஸ்டைலிஸ்ட்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ காட்டுறது வந்து பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, நிறைய டைமில் வந்து நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு அந்த ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஆல்சோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் உங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஹேர் கட் பண்ணுறப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து எப்போவுமே ஹேர் கட் பண்ணும் போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும். பிகாஸ் ஹேர் கட் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்காது. ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மனசு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ தட் இஸ் வை இந்த சின்ன டிப். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் கட் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, பாய் பாய் ஃப்ரம் உமா.